பாகுபலி படம் மாதிரி இந்த வீடியோ முழுவதுமே ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்க போகுது. ரொம்ப பெரிய அளவில் என்ஜாய் பண்ணுவீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல தகவல்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த செய்தி உங்களுக்கு பிடிக்கும். தாய்லாந்து ரொம்ப உலகமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு நாடு. இதுவரைக்கும் எந்த தேசத்துக்கும் அடிமையாகாத ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு அழகிய தேசத்தில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக விலங்குகள் படக்கூடிய பாடு, மனிதர்கள் படக்கூடிய பாடு, தாய்லாந்து அழகிகள் எங்கே அப்படின்னு தேடக்கூடிய காட்சிகள், இது எல்லாமே அரங்கேறியிருக்கு. தாய்லாந்தினுடைய வரலாற்றோடு நெல்லை பற்றிய ஒரு புதுவித தெம்போட ஏகப்பட்ட வார்த்தைகளும் இதுக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தாய்லாந்தில் இதுவரைக்கும் ஏற்படாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பிங்க் அப்படின்னு அங்கே ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையிலேயே ஆறு ஓடுது. அந்த ஆறு அளவுக்கு அதிகமான நீரில் தன்னகத்தை கொண்டிருக்கிறதுனால போகக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே தண்ணியாக மாற்றிடுச்சு. அது வீடுகளாக இருந்தாலும் சரி, இயற்கை பூங்காக்களாக இருந்தாலும் சரி, மருத்துவமனைகளாக இருந்தாலும், பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும், வாகனம் நிறுத்தும் இடங்களில் இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாத்தையும் அப்படியே அணைச்சிட்டு போயிடுச்சு. வைரமுத்து சொல்கிற மாதிரி தான், கடல் தாயே எங்களை நீ முத்தமிடும்போது எங்களுடைய மூச்சுக்காற்றை மட்டும் ஏன் நிறுத்தி விடுகிறாய் அப்படிங்கிற அளவுக்கு தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான வெள்ள பாதிப்பில் சிக்கி சின்ன பின்னமாகிட்டு இருக்காங்க. தாய்லாந்தினுடைய சியாங் மாயிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் மிகப்பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய இயற்கை பூங்கா, பூங்கானால என்ன இருக்கும், பூக்கள் இருக்கும், மலர்கள் இருக்கும், மரங்கள் இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி அங்கே விலங்குகளையும் வச்சு பராமரிப்பாங்க. தாய்லாந்தில் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயம் அப்படிங்கிறது சர்க்கஸ்ஸு. அந்த சர்க்கஸில் ரொம்ப பெரிய அளவிலான அங்கத்தை வகிப்பது ஒன்று சிங்கங்கள், இரண்டாவது யானைகள். இதில் யானை அப்படின்னாலே கடலை தாண்டி அதிக அளவில் மக்கள் ரசிக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னா அது யானை தான். இப்போது வீட்டு விலங்காக கூட யானைகள் மாறிப்போச்சு. ஆனால் தாய்லாந்தில் பெரிய அளவில் யானைகளுக்கு மரியாதை உண்டு, மகத்துவம் உண்டு. அப்படிப்பட்ட யானைகள் வெள்ள நீரில் அடித்து போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. அந்த காட்சிகள் பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருந்தது. ஆனால் அதை பார்த்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன்னா யானைங்கிறது ஒரு அழகான ஒரு மிருகம். அப்படிப்பட்ட ஒரு விலங்கு தண்ணிக்குள்ளே நடந்து வரும்போது அதை பார்க்க யாருக்கு தான் பிடிக்காது. இன்னொரு புறம் இந்த காட்சியை பாருங்கள். கோழியோடு கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் கோழியை அவர் கையில் வச்சுருக்காரு. அதை காப்பாற்றுறதுக்கு தான் அதை பிடிச்சிட்டு போக போகிறாரு. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளத்தில் அது சிக்கன் 65 மாறப்போகுது அப்படிங்கிறது அந்த கோழிக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியும். இருந்தாலும் வெள்ள பாதிப்பிலிருந்து அந்த கோழியை அவர் மீட்கக்கூடிய பாங்கு அப்படிங்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு வீடு வெள்ளத்தில் அப்படியே மூளை மூழ்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. குடிசை பகுதி, அந்த குடிசை போட்டு அந்த மக்கள் வந்து குடியிருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி, அதில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் தான் கட்டிய குடிசை வீடு அப்படியே வெள்ளத்தில் கரைஞ்சு போகக்கூடிய காட்சியை பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பிய மரண ஓலம் அப்படிங்கிறது செவிகளை அப்படியே
தீண்டத்தகாததாக மாற்றிவிடுகிறது. இலங்கையில் நம்முடைய தமிழர்களை அடித்து துரத்தும் போது எப்படி வந்து சாரை சாரையாய் வந்து விடைகொடு எங்கள் நாடே அப்படிங்கிற வார்த்தைகளை உச்சரித்து வெளியில் வந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு காட்சி இன்றைக்கி தாய்லாந்தினுடைய மக்கள் அந்த சாலையோரங்களில் நடந்து வேற நாடாகிய மலேசியாவுக்கு போகக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, வான்வெளி மார்க்கமாக அவங்க பயணப்பட்டு வேறொரு நாட்டுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடையாது. விமான நிலையங்கள் டோட்டலாக மூடப்பட்டிருக்கு, சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கு, போட்டு மட்டும்தான் பெரிய அளவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. சென்னை பெருவெள்ளத்தை பார்த்து பழகியிருப்பாங்களா என்னென்னு தெரியல, போட்டுகள் அதிகமாக ஒவ்வொரு வீடுகள்லையும் வச்சுருக்காங்க. அதன் மூலியமாக பேரிடர் மீட்புத்துறை அவங்கள காப்பாற்றி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. மக்கள் சாறை சாறையாக நாட்டை விட்டு புறப்படக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது தாய்லாந்தில் அரங்கேறிக்கிட்டுருக்கு. என்னுடைய நண்பர் கூட இப்போ தான் தாய்லாந்தில் இருந்து இப்போது வேறொரு கண்ட்ரிக்கு ஜம்ப் ஆகிட்டார் வேலை நிமித்தம் காரணமாக. இறைவனுக்கு நன்றி தான் சொல்லணும் அவர் அந்த இடத்துலேருந்து கிளம்புனதுக்கு. แต่ไม่รู้สภาจะเป็นยังไงครับเนี่ยร้านค้าจะไปหมดแล้วอนามัยก็จะไปหมดแล้วเนี่ยน้ําอัดตรงสะพานนี่เต็มไปหมดทั้งท่อนไม้ทั้งอะไรมาเต็มไปหมดแล้วชาวโอปรยาดามดิชินาวละเปรียลเวลล่ะ நீங்க இந்த டாம் எல்லாம் கட்டறத பாத்துるீங்க அது எதற்காக அப்படினா தண்ணீரை சேமிக்கிறதுக்கு. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து தண்ணீரை சேகரிக்கிறதுக்காக இந்த அணைகள் கட்டுவதுங்கிறது வழக்கம். அந்த அணையை உடச்சிக்கிட்டு வெள்ள நீர் ஊருக்குள்ளே புகுந்தது தான் பெரிய அளவிலான டேமேஜை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பாதிப்புங்கிறது தாய்லாந்து மக்களுக்கு அவங்களுடைய அறுவடை காலமாக இருப்பதால் மிகப்பெரிய அளவிலான இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது இங்கே ஏற்பட்டிருக்கு. பெரிய அளவில் விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு. சிங்கங்களை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் தாய்லாந்து மக்கள் ஈடுபட்டிருக்காங்க. அந்த சிங்கத்தை வாயை கட்டி அவங்க தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம், பார்க்கவே ரொம்ப அது பயங்கரமான ஒரு காட்சிகள் தான். நீயும் நானும் வேற இல்லை அண்ணன் தம்பிடா அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் உதவி செய்வாங்க. அது ஒரு ஆணும் அப்படி செய்யும்போது அண்ணன் தம்பி உறவாகுது. அதே நேரத்தில் வெள்ள பாதிப்புகள் ஏற்படும்போது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது இந்த இருவருக்கு இடையில நட்பு மலருது, நட்பு காதலாக மாறுது, காதல் திருமணத்தில் போய் முடியுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காட்சிகளை பார்க்கும்போது உதவி செய்யும் போது இருவருக்கும் இடையில மலர்ந்த காதல் அப்படிங்கிறது தாய்லாந்தில் செய்தியாக இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை தடுத்து நிறுத்துமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் யுனிசெஃப் அண்டு ஐக்கிய நாடுகள் சபை பெரிய அளவில் தாய்லாந்துக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் பிற நாடுகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகளை தாய்லாந்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல யுனிசெஃபும் ஐக்கிய நாடுகள் சபையும் பெரிய முயற்சி எடுத்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியது நமது கடமை. தாய்லாந்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கு, அந்த மக்கள் அடிச்சிட்டு செல்லப்படுறாங்க, அங்கே புத்த துறவிகள் அதிகமாக இருக்குது, அங்கே புத்த மடாலயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே ராமாயண புத்தகங்களை படித்த தமிழர்கள் அதிகமான அளவில் அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா? தமிழர்களுடைய தேசம்தான் இந்த தாய்லாந்து. தாய்கள் அதிகமாக இந்த தமிழ்நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட காரணத்தினால அவங்களுக்கு தாய்லாந்துன்னு பேர் வச்சாங்களான்னு தெரியாது. ஆனால் அதற்கு முன்னதாக அவங்களுக்கு ஒரு பேர் இருந்தது அவங்களுடைய மொழியிலேயே. அந்த வகையில் உலகின் பல்வேறு நாட்டினர், யூகே, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இவங்கள்லாம் உலகின் பல்வேறு நாடுகளை அடிமைப்படுத்தினாங்க. ஆனால் இவங்களுடைய பார்வைகள் எதுலேயுமே சிக்காமல் தனித்துவமான ஒரு நாடாக, சுதந்திர நாடாக இன்று வரை மன்னராட்சி இருக்கக்கூடிய ஒரு தேசம்தான் தாய்லாந்து.
அப்படிப்பட்ட ஒரு அழகிய தேசம், அழகிய பெண்கள், அறிவுபூர்வமான பெண்கள் வாழக்கூடிய ஒரு நாடு தான். அந்த நாட்டில் நெல்லை பற்றி தப்பாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு பெரிய அளவில் கோபம் வரும். நெல்லுங்கிறது கும்பிடக்கூடிய சாமிக்கு இணையானது. அந்த வகையில் ஒரு நெல் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு கடவுளுக்கு இணையானது தான் அந்த ஒரு நெல்மணி அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த நெல் வயல்கள் மீது மிகுந்த அக்கறை உடைய நபர்களாக, விவசாயத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு இயற்கை காவலர்களாக இருக்காங்க இந்த தாய்லாந்து நாட்டுக்காரங்க. ராமாயணத்தை பெரிய அளவில் கொண்டாடினவங்க தான் இந்த தாய்லாந்து நாட்டுக்காரவங்க. அதற்கு பிறகு புத்த மதம் அவங்களுடைய சமயத்துக்குள்ளே ஒன்றாக மாறி போனது. அதற்கு பிறகு புத்த மடாலயங்கள் ஏகப்பட்டது வந்தது. இன்னமும் தாய்லாந்தில் மாரியம்மன் கோயில்கள் இருக்குது. நம்முடைய கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சோழ தேசத்து மன்னன் அங்கே போய் அங்கே சில மாற்றங்களை கொண்டு வந்தான் அப்படிங்கிறதுனால அவருக்கு பேரே கடாரம் கொண்டான் வேற வச்சுருந்தாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம எல்லாரும் அறிஞ்ச ஒரு விஷயம், பேங்காக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது தாய் மசாஜ் அப்படிங்கிறது தான். ஒரு காலகட்டத்தில் இந்த மசாஜ் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருந்து அங்கே போனது அப்படின்னு சொல்கிறாங்க. மருத்துவ குறிப்புகளோடு உடலை சமநிலைப்படுத்துவதற்காக, உடலோட வெப்பநிலையை சமநிலைப்படுத்தி அந்த உடம்பை நீட்டாக்குறதுக்காக செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறை. அதுலேயும் போலிகள் வரும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி தாய் மசாஜுங்கிற பேரில் ஏகப்பட்ட போலிகள் இருக்குது. அதையே பெண்களை வந்து தவறான பாதைக்கு வழிநடத்தக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க தாய்லாந்தில். ஆனால் ஒரு காலகட்டத்தில் சாமியாக போற்றக்கூடிய ஒரு நபர்களாக வாழ்ந்தவங்க தான் இந்த தாய்லாந்து நாட்டு பெண்கள். அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு இந்த மசாஜ் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தது யாருன்னா ஜீவகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, தமிழ்நாட்டில் இருந்து போனால் நம்ம போதி தர்மர் மாதிரி அங்கேயும் ஒருத்தர் போயிருக்கார். அவர் உருவாக்கி கொடுத்தது தான் இந்த தாய் மசாஜ் அப்படிங்கிறது. அது மருத்துவ முறையாக அடிப்படையாக இருந்தது, இன்றைக்கி மசாஜாக மாறி நிற்கிது. ஸோ இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்த புத்த சமயத்தை சேர்ந்த டாக்டர் தான் இந்த மசாஜ் முறையை உலகம் முழுவதும் பரப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு போலி மருத்துவமாக மாறி போனதுக்கு காரணம் அவர் அல்ல, அவருக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய சந்ததிகள். ஒரு பெரிய ஒரு வரலாற்று பெட்டகம் நிறைந்த தாய்லாந்து நாட்டில் பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் எல்லாம் சேதமாயிருக்கு. வாகனங்கள் அப்படியே அடித்துட்டு போகக்கூடிய காட்சி. வீடுகள் சேதமாயிருக்கு. அரசு உதவி செய்து பேரிடர் மீட்பு படை அவங்க பெரிய அளவில் உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் தாய்லாந்து தனது பழைய அழகை மீட்டெடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அதற்கு நிச்சயமாக தாய்லாந்து மக்கள் போராடுவார்கள் அப்படிங்கிறத நம்பலாம். நம்முடைய தாய்வழி உறவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் எதுனா அது தாய்லாந்து தான். ஸோ வரலாற்றோடு இந்த வெள்ளத்தை தொடர்பு கொடுத்த நினைத்தேன். அதை முழுவதுமாக பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றிகள். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.